மாணவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியான தலைப்பு, ஜீவ பாதையில் தொடருவோம். நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு. நீதிமொழிகள் 12:28. ஜீவமுள்ள தேவனே வரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவ தண்ணீர் ஓரமூற்றிலே ஜீவன் தர என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஓரமூற்றிலே ஜீவன் தர என்னை நடத்தும். தேவனே நீ பெரியவா, தேவனே நீ பரிசுத்தா, ஜீவன் தர என்னை நடத்தும். வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதனே. வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதனே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்லாவி மாறி ஊற்றுவே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்லாவி மாறி ஊற்றுவே. தேவனே நீ பெரியவா, தேவனே நீ பரிசுத்தா, ஜீவன் தர என்னை நடத்தும். லூயி மன்னரின் தந்தை வேட்டையாடி விட்டு அரண்மனைக்கு திரும்பிக் கொண்டிருந்தார். வேகமாக அரண்மனைக்கு திரும்ப வேண்டியதை கருதிய வண்டி ஓட்டி குறுக்கு பாதை வழியாக வண்டியை ஓட்டி வந்தான். புது பாதை வழியாக குதிரை வண்டி செல்வதை கவனித்த லூயி மன்னரின் தந்தை காரணத்தை வண்டி ஓட்டியிடம் கேட்டார். சீக்கிரமாய் செல்வதற்காக குறுக்கு பாதை வழியாக வண்டியை ஓட்டி செல்வதாக சொன்னான் அந்த வண்டி ஓட்டி. பயணம் தாமதமானாலும் ஒழுங்கான பாதையிலே வண்டியை ஓட்டு என்று உத்தரவிட்டார். ஆம் பிரியமானவர்களே, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் சில வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். சொகுசாக்குதல், சுலபமாக்குதல் இவை சுவிசேஷ ஊழியத்திற்கு சுத்தமாக ஏற்புடையதல்ல. ஜீவனுக்கு போகிற வாசலிலே நெருக்கமும் இடுக்கமும் இருக்கவே செய்யும். விசாலமான பாதையின் முடிவு கேட்டிலே விடியும். பிரியமானவர்களே, வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டீரு. உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது என்று புத்தாண்டு ஆராதனையில் சங்கீதத்தை படித்தோம். நம்முடைய பாதை எப்படி காணப்படுகிறது? நாம் நம்முடைய வாழ்வில் எந்த பாதையில் நடக்கிறோம் என்பது மிக முக்கியமானது. நீதியின் பாதையில் நாம் நடப்பது நல்லது, ஏனெனில் அதில் தேவன் வைத்திருக்கிற ஜீவன், கிருபை, ஒத்தாசை உண்டு. கர்த்தரை தேடுவதே நம் வாழ்வில் ஜீவனுக்கு போகிற வழி. ஜீவ பாதையில் தேவன் நம்மோடு கூட வருவதை நாம் ஒவ்வொரு நாளும் உணர முடியும். வாசல் வழியாய் பிரவேசியுங்கள் என்று வேதம் கூறுகிறது. நம்முடைய பாதை நேர் வாசல் வழியாய் செல்வதாய் காணப்பட வேண்டும். குறுக்கு பாதை, புறவாசல் வழியாக நாம் செய்யும் காரியங்கள் நல்லதல்ல. நாம் செவ்வையான பாதையை விட்டு விலகும்போது நம் மனம் குற்ற உணர்ச்சியால் பாதிக்கப்படுகிறது. நீதியின் பாதையாகிய ஜீவ பாதையில் நாம் நடக்கும்போது எத்தனை இடர்பாடுகள், தடைகள், பள்ளங்கள், மேடுகள், முட்கள் வந்தாலும் அது நித்தியத்திற்கு நேராக நம்மை வழிநடத்தும். நம் வாழ்வில் வெட்கமடைய மாட்டோம். உலகத்திற்கு வெளிச்சமாய் விளங்குவோம். ஜெபம் செய்வோம். அன்பின் பிதாவே, ஆண்டவரே, நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு. ஆண்டவரே, ஜீவ பாதையில் நாங்கள் நடப்பதற்கு
ஆண்டவரே, இந்த நாட்களில் எங்களுக்கு கிருபை செய்தருளுமப்பா. ஆண்டவரே, இந்த ஆண்டும் ஜீவப்பாதையிலே எங்களுடைய பயணத்தை தொடருவதற்கு எங்களுக்கு பலன் கொடுத்துருளமப்பா. ஆண்டவரே, இந்த தவறான குறுக்கு பாதையில் நாங்கள் எதையும் சம்பாதிக்காதவாறு, எதையும் அடையாதவாறு, நேர் வழியில் ஆண்டவரே, நீதியின் பாதையில் நாங்கள் எல்லா காரியங்களையும் செய்வதற்கு எங்களுக்கு பலன் தரும். அந்த பாதையிலே ஆண்டவரே சந்தோஷமும் சமாதானமும் கிடைக்கும் என்று நாங்கள் பார்த்தோமப்பா. அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு தாருமப்பா. ஆண்டவரே, அவசரப்பட்டு ஆண்டவரே வேலையை சுலபமாக்க வேண்டும் என்று குறுக்கு பாதையில் நாங்கள் செல்லாதபடி, ஆண்டவரே உமக்கு பிரியமான நேர் பாதையில் அனுதினமும் நாங்கள் நடத்த எங்கள் கிருபை தாரும். காலம் தாமதித்தாலும் சரி, நிச்சயமாய் நீர் எங்களுக்கென்று நிறைவேற்றினது நடைபெறும் என்ற விசுவாசத்தோடு பொறுமையோடு எங்கள் ஓட்டத்தை ஓட எங்களுக்கு கிருபை செய்தரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, ஜீவனுக்கு போகிற பாதையிலே தொடர்வோம் இந்த ஆண்டு நமது பயணத்தை. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமேன்.